Adama Traore. Nice control. There will be 1 minute added time. And the shot! Goal! எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க மீன்சவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாமினேட்டிங் கான்ட்ராக்ட்ல பெஸ்ட் கார்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ஸ் விட்டுருக்காங்க. எபிக் அர்சனல் எஃப்சி பேக் வந்திருக்கு, வீரா வந்திருக்காரு, அண்ட் தென் பிளேயர் ஆஃப் தி வேர்ல்டு வைட்ல பார்த்தீங்கன்னா ஹாலான் வந்திருக்காரு 99 ஃபினிஷிங்ல. ஸோ நிறைய பேக்ஸ் வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் பேக்கும் வந்திருக்கு. பிகாஸ் சீசன் ரெனுவலாக இருக்குது, டிவிஷன் மேட்சஸ்லாம் ரெனுவல் ஆகிருக்கு. ஸோ நாமினேட்டிங் கான்ட்ராக்டும் புதுசாக வந்திருக்காப்ல. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடஸ்டர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்திருக்காரு. வினிஷியஸ் ஜூனியர் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இருக்கிறதே அவர் தான் ஸ்பீடி இப்போ. ஸோ ரூடிகர் வந்திருக்காரு ஃபைனலி. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ டெஸ்ட்ராய் பிளேயிங் ஸ்டைலில் இருக்காரு. ஃபைவ் ஸ்டார்னா ரூடிகர் போங்க. அண்ட் தென் ஃபோர் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அடாமா ட்ரயோரே. ஸோ ஃபார்மர் பார்சலோனா பிளேயர். இந்த கார்டை நான் ஏன் சொல்கிறேன்னா ஸ்பீட் ஆக்சிலரேஷன் 99 100 இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷன் 100 இருக்குது. சாபி அலோன்சோ மேனேஜர் பார்த்தீங்கன்னா 100 வரையும் ஆக்சிலரேஷன் வரும். ஸோ நான் இந்த ஃபோர் ஸ்டார் அடாமாவை தான் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் இவர்கிட்ட டபுள் டச், மார்ஷல் டர்ன், சாப் டர்ன் எல்லா ஸ்கில்ஸும் இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்பீட் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ண போகிறேன். செம்பட்டமண்ட வேற வச்சிருக்காப்ல. ஸோ லெட்ஸ் கோ. அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாஸில் ஒரு சூப்பரான விஷயம் கொண்டாந்துருக்காங்க. சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 500 பேக் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த 250 பேக்கில் பார்த்தீங்கன்னா சலீபா இருக்காரு, சென்டர் பேக், பில்டப் பிளேயிங் ஸ்டைலில். ஸோ இவரை நீங்கள் ஆர்பியிலையும் நீங்கள் போட்டு ஆடலாம். அதோட இந்த 250 காயின்ஸ் பேக்கை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும். ஸோ 50 காயின்ஸில் தான் நீங்கள் சலீபாவை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் கார்டு ஒன்று வேறு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தரமான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இந்த பேக்கை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 5 ஸ்டாரில் ரூடிகரை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சிவி பொசிஷன்ஸில் தரமான காட்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டீமை சூப்பராக பில்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். ஸோ நம்ம அடாமாவோட ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ டிவிஷன் 4லேருந்து டிவிஷன் 3க்கு போகிறதுக்கான கடைசி மேட்ச். ஸோ நமக்கு மேட்ச் மேக்கிங்கோட ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டு குவிட்டாக டிவிஷன் 4 பிளேயர். நீ குவிட் ஆகிறியா இல்லை நான் குவிட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் உனக்கு பதிலடி கொடுக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4-2-1-3 என்னோட கஸ்டமைஸ் ஃபார்மேஷன். இந்த சீசனுக்கு நான் சூஸ் பண்ண ஃபார்மேஷன் இதுதான். ஸோ அடாமா ட்ரயோரே. ஸோ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்காரு, அதனால தான் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. ஸோ ஓப்பனன் 4-1-3-2 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ லெட்ஸ் கோ, மேட்ச் கூட போயிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக அடாமா ட்ரயோரையோட ரிவ்யூ தான். ஸோ அவரோட ஹைலைட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அடாமாட்ட பிக் பிக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆக்சிலரேஷன் தரமாக இருக்கும். ஒரு ஒரு மூலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சீரிஸ் காஸ்ட் ஆஃப் குட்டாஸ் ஃபிளிப்ளாப் ஸ்கில் போட்டு சரியான ஒரு ஸ்பீட் ஆக்சிலரேஷன் போலுங்க. போல் பாடி சார்ஜ் நல்லாவே போட்டா, ஆனால் இந்த ரெஃப்ரி மோட்டா போல் கொடுக்கல. ஸோ ஓப்பனர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, மறுபடியும் அட்டாமாக்கு தான் போடணும். ஸோ கவுண்டர் அட்டாக் இந்த வாட்டி காஸ்ட் ஆஃப் குட்டா வாட டபுள் டச் போட்டு வாட விட்டாச்சு. ஸோ சூப்பரான ஒரு கிராஸ் ரமணிதா கட்டார், கீப்பர் சேவ் நெய்மார் அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. தரமான அட்டாமட்ட இருந்து ஒரு டபுள் டச்சு காஸ்ட் ஆஃப் குட்டா ஓட விட்டாச்சு. ஆப்பனண்ட்டை ரீப்ளை பார்த்தாப்ல. ஸோ தரமான ஒரு டபுள் டச் ஸ்கில் இருக்கு அடாமட்ட. அந்த ஸ்பீட் ஆக்சலரேஷனோட இந்த டபுள் டச் ஸ்கில் இருக்கிறது ஒரு தரமான விஷயம். ஸோ அதுதான் அடாமட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஆக்சலரேஷன் என்ன வரட்டுங்க, ரைட் விங்கில் ஏறி எல்லாரையும் அடிச்சு தூக்கிடுறாரு. மெயினாக காஸ்டா கூட்டாவெல்லாம் ஓட விடுறாருங்க. இங்கே பாருங்க. ஸோ காஸ்டா கூட்டாவை எல்பியில் போட்டுருக்காரா பவுலு, ஆனால் அந்த பாலையும் எடுத்தாச்சு, பாசல் போட்டு வரட்டியாச்சு மேலே காஸ்டா கூட்டா வர்றாப்புல, ஆனால் கிராஸ் போட்டாச்சு. ஸோ பாடி சார்ஜ் பண்ணனால ஆப்பனன் பவுல் கொடுத்துட்டாரு ரெஃப்ரி. ஸோ அவனுக்கு அடிங்க சார், அவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, காடை போடுங்க, ரெட் காடை போடுறா மொட்டை. அந்த நாய் எல்லாரையும் குத்திக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோ கார்டு போட்டாச்சு ஃபவுலு. ஸோ ஃப்ரீ கிக்கில் இந்த சான்ஸை நான் கிரியேட் பண்ணேன்னா இந்த மேட்ச் இதோட முடிஞ்சிடும். ஸோ மேக்கலி டு மத்தையஸ் நைஸ் த்ரூஸ். ஸோ அதை நைஸாக வந்து கேர்ல் பண்ணி மத்தையஸ் மோனுமெண்டல் செலிப்ரேஷன் போட்டு மூணாவது கோல் அடித்தாச்சு. ஸோ 3-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் நம்ம கைவசம் வந்துருச்சு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அடாமோட பெர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்குது. டாப் டென் ஸ்கில் பாருங்கள், சரியான ஒரு டாப் டென். ஆனால் கேர்ள் தான் மிஸ் பண்ணிட்டேன், கேர்ள் பண்ணிட்டேன்னா சரியான கோலாக இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் அடிச்சிட்டேன், செகண்ட் போஸ்ட் தான் சரியான கோலாக இருக்கும். ஸோ அடாமட்டை வந்து பின் பாயிண்ட் போகிறது கிடையாது. ஸோ லாப்டர் பாஸ்லேயே போடுங்க, ஸ்டன்னிங் பாஸ் போடாதீங்க. லாப்டர் பாஸ் போடுங்கன்னா சூப்பரான க்ராசிங் ப்ரொவைட் பண்ண முடியுது. 3-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை நான் வின் பண்ணி டிவிஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோட் ஆகிட்டேன். ஸோ அடாமட பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்குது. ஸோ 1-2 மேட்ச் வச்சு நான் சொல்லிட முடியாது, அதனால இன்னொரு மேட்ச் விளாண்டேன் டிவிஷன் 3ல. ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அடாமோட பர்ஃபார்மன்ஸ்
தரமா இருந்தது. ஸோ ஸ்கில்ஸ் தாங்க அந்த ஸ்பீட் ஆக்சிலரேஷன் ஒரு ஒரு நிமிஷமும் நான் எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணேன். ஸோ டிவிஷன் 4 பிளேயரோட தான் நமக்கு மேட்ச் பிக்கிங். ஸோ லெட்ஸ் கோ, கம் ஆன் அடாமா. இந்த மேட்ச் இந்த மேட்ச்லேயும் பாருங்க, ஒரு சூப்பரான ஸ்கில் இருக்கு, ரெண்டு தரமான மூவ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஆப்பனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான படம் தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் கோல் அடித்தார் லெவன்டோஸ்கியை வச்சு. ஸோ லெட்ஸ் சீ எனிவே என்ன பண்ணுறது. நம்மகிட்ட அந்த செம்பட்ட மண்டை இருக்காப்ல, ஸோ செம்பட்டைக்கு போட்டாச்சு. கமான் அடாமா, ஸோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ காஸ்டா கூட்டா ஈஸியாக அந்த பால் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இன்சைடாக உள்ளே வந்தாச்சு, சரியான ஒரு விரட்டு காஸ்டா கூட்டா விரட்டுறாரு. ஸோ பாசமும் பெல்லிங்கும் போட்டாச்சு, பெல்லிங்கும் நைஸாக சிப் பாசிச்சேன், சூப்பராக கனெக்ட் ஆகி நெய்மாருக்கு த்ரூ வந்துச்சு, சரியான கோலுங்க. ஸோ ஆப்பனண்ட் ரீப்ளே பார்த்தாப்ல, ஸோ ஏன்னா சரியான மூவில், ஸோ அவனுக்கேஷன் என்னடா பண்ணா என்ன மூவ் கூடாது அப்படிங்கிற மாதிரி சரியான கோலு. ஸோ அகெயின் கம்பேக் எடுக்கணும் அடாமா, கமான். ஸோ நைஸ் த்ரூ பால் டு ராமனிகா. ஸோ ராமனிக் ஈஸியாக உள்ளே வந்து ரூடிகர் வந்து வச்சு பிளாக் பண்ணுறாப்ல. ஸோ என்னால் உள்ள ஏற முடியல. ஸோ மறுபடியும் அடாமாக்கே போட்டேன். ஸோ அடாமாவோட ஆசரிஷன் ஸ்பீடை பாருங்கள், நல்ல பால் கண்ட்ரோல், நைஸ் ஸ்டாண்டர் ரவுண்ட். ஸோ இன்சைடாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு உள்ளே வர்றதுக்கு. ஸோ சூப்பராக உள்ள வந்துச்சு, டபுள் டச் அண்ட் கோல். வேற மாதிரியான ஒரு கம்பேக்கு, செலிப்ரேஷன் பாருங்க, சரியான செலிப்ரேஷன் அடாமாட்டா இருந்து. ஸோ செம்பட்ட மண்டை ப்ரூவ் பண்ணிட்டான், 4-star கார்டு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. தரமான அந்த டபுள் டச்சில் வச்சு பறக்கிற ஸ்பீட் ஆக்சிலரேஷன். ஸோ என்ன ஸ்டாமினா தாங்க இல்லை டவுன் ஆகிச்சு பார்த்தீங்களா. ஸோ மார்ஷல் டெண்டோ அகெயின் காஸ்டா குருட்டா அவுட் சைட் கலரில் ஜஸ்ட் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஐயோ செம்மட்டமண்ட 4-star மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. என்ன ஒரு இதுனா வந்து ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறனால நிறைய மேட்ச் வந்து நல்ல கண்டிஷன்ஸில் வர மாட்டேங்கிறாரு, ஸ்டாமினா கொஞ்சம் டவுன் ஆயிடுறாரு. ஸோ அதனால் ஓப்பி கார்டு நல்லா சொல்ல முடியல அடாமாவை, ஆனால் வெரி வெரி குட் கார்டு. நீங்கள் ஒரு நல்ல ட்ரிபிளர், நல்ல ஸ்பீட் ஆக்சிலரேஷன் உள்ள பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கானது தான். ஸோ கண்டிப்பாக சைன் பண்ணிக்கோங்க, 4-star எல்லார்ட்டையும் இருக்கும். ஸோ மஸ்ட் மஸ்ட் சைன்னே சொல்லுவேன், அடாமா, டோன்ட் மிஸ் ஹிம்.